ஹாய் ஹலோ, வெல்கம் டு விப்ஸ் ஆஃப் இமலை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல் ஃப்ரீ ரோஸ் வாட்டர் எப்படி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம் அப்படின்றது தான். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி எல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத சில விஷயங்களும் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வீடியோ நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லையுமே, அதாவது எல்லா அழகு சாதன பொருட்கள்லையுமே இந்த ரோஸ் வாட்டர் உபயோகப்படுத்தப்பட்டு வருது. அண்ட் தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ரெட்னஸ், ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரோஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக்கோடு நம்ம சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி போடலாம். மோஸ்ட்லி மில்க், இந்த ரோஸ் வாட்டர், நார்மல் வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் பேக் நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். ஸோ இது மட்டும் தனியாக யூஸ் பண்ணாலே நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணாமல் நம்ம ஹேர்லேயுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃப்ரிஸாக இருக்குது, அதாவது கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மலாக நீங்கள் ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சேர்ந்துமே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கூட சொல்லலாம். ஸோ டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இது மட்டுமே நீங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸை நான் வந்து அந்த எத்தல் மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு 1 வாஷ், 2 வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து அது வெளியில் தான் இருக்கும், அதில் லைட்டாக டஸ்ட் ஏதாவது பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் வாஷ் பண்ணேன். ஏர் வாஷ் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். லைட்டாக எனக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைக்க முடியுமோ அது அளவுக்கு மட்டும்தான் நான் இதில் வந்து தண்ணி பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் எடுத்து நான் அதுக்குள்ளே போடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான், எல்லாருமே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ரோஸ் வாட்டர் நீங்கள் நார்மலானது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இதுவே பிராண்டட்லாம் போனீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டரே என்னடா அவ்வளோ விலை விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சில பேர் பிராண்டை வச்சு அவ்வளோ அமௌண்ட் அதுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம கெமிக்கல் ஃப்ரீயாகவும் ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்டாக நம்ம வீட்டிலையே பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அதிக டைம்லாம் நம்மளுக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரோஸ் எல்லாமே ஒரு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். உடனே பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அதாவது இருக்கிறது எல்லாமே அந்த சுடுதண்ணியில் நம்ம டைரெக்டாக போடுறதுனால அது ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க, நல்லா ஒரு மூடி எடுத்து நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த சூடெல்லாம் போன பிறகு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் கலர்லேயே நல்ல ஒரு கலர் இருந்தது. அண்ட் ஸ்மெல் வைஸ் நல்ல சூப்பராக இது இருந்தது. சில பேர் வந்து ஏதாவது ஆட் பண்ணுவாங்க ஃப்ரேக்ரன்ஸ்லாம், உங்களுக்கு மோஸ்ட்லி வேறு ஏதாவது ரோஸ் வாட்டரில் ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இது பண்ணுறது ஒன்லி இது மட்டும்தான் போட்டு வேறு எந்த இதுவுமே நம்ம இது பண்ணாமல் தான் பண்ண போகிறோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் இருந்தது. ஐ மீன் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் ரோஸ் வாட்டர், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரோஸ் தான் நல்லா இருந்தது. கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு வந்து நம்மளே வீட்டில் ஒன்று செஞ்சு யூஸ் பண்ணுறமே ஒரு இவ்வளோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு நல்ல ஸ்பூன் வச்சு, ஏன்னா அது அந்த இதில் கொஞ்சம் வாட்டர்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்பூன் வச்சு இது பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டேன், அதுவும் போக எனக்கு இவ்வளோ மீதமாக இருந்தது. கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நான் வந்து ஜஸ்ட் என்னோடய ஃபேஸில் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் காய வச்சுட்டு ஜஸ்ட் ஏதாவது வைப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட்
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி கீழேலாம் நமக்கு ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ வெடிப்பு வெடிப்பாக வந்திருக்கும், அதை கூட இது க்யூர் பண்ணும். அண்ட் ரோஸ் வாட்டர் எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.